வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாமத திருமணம். திருமண தடை வேறு, தாமதமாக திருமணம் நடக்கிறது வேறு, லேட்டாக நடக்கிறது. திருமணமே நடக்காமல் தட்டு திட்டு போய் ஒரு இப்போ தான் நடக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கே வர முடியாமல் பலரால் இந்த மாதம் நடக்கலாம், அடுத்த மாதம் நடக்கலாம், இந்த ஜூனில் நடக்கலாம், இந்த ஆவணியில் நடக்கலாம், இந்த ஐப்பசியில் நடக்கலாம், இந்த நடக்கலாம் நடக்குங்கிறது வேறு, நடக்கலாம்ங்கிறது வேறு. அநேகமாக உங்களுக்கு வந்து மாசி மாதத்துலேயோ இல்லைன்னா தை மாதத்துலேயோ நடக்கலாம், இல்லைன்னா சித்திரவை காசு நடக்கலாம் அப்படி சொல்லி 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 தள்ளிக்கிட்டே போயிட்டுருக்கோம் சில திருமணம். இதை கரெக்டாக கவனிக்கிறோம். இதில் வந்து திருமண தடை இருக்கா இல்லை ஜாதகப்படி தாமதம் இருக்கா? ஏன்னா தசாபுக்தி அந்தரங்களும் சரியாக ஒத்துழைக்கும் பொழுது தான் திருமணம் நடக்கும். ஆனால் பொதுவாக இப்போ என்ன வழக்கமாக போயிடுச்சு அப்படின்னா, குருவுடைய பெயர்ச்சியை வச்சு குரு பலனை வைத்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துல, அஞ்சாம் இடத்துல, ஏழாம் இடத்துல, ஒன்பதாம் இடத்துல, பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் வந்தால் வியாழ நோக்கம் அப்படின்னு சொல்லி திருமணம் நடக்கணும் முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் வியாழ நோக்கம் இல்லாத காலத்திலும் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தசாபுக்தி அந்தரங்கள் சரியாக கூடி வரும்பொழுது தாமத திருமணங்களை சரியாக கணிக்க முடியும். உங்களுக்கு வந்து 33 வயசில் தாங்க கல்யாணம் ஆகும், இப்போதைக்கு நடக்காது, 28 வயசில் தான் ஆகும், 31 வயசில் தான் ஆகும்னு சொல்லி சொல்கிறது தாமத திருமணம். திருமண தடைங்கிறது வேறு, எப்போ நடக்கும்னே தெரியாது. அது வந்து பரிகாரங்களுக்கு அப்புறம் தான் நடக்கும், வழிபாடுகளுக்கு அப்புறம் தான் நடக்கும், ஆலய பரிகாரங்களுக்கு அப்புறம் தான் நடக்கும். குறிப்பிட்ட வழிபாடுகளை குறிப்பிட்ட நேரத்திலே குறிப்பிட்டபடி செய்தபடிய பிறகுதான் நடக்கும் அப்படிங்கிறது இருக்கிறது தடை. ஆனால் தாமத திருமணம் நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணலனாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடந்துடும். ஸோ இப்போ நடக்குமா நடக்காதான் தெரிஞ்சுக்கிறது தாமத திருமணம்ங்கிறது ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஏழுக்குடையவன் பலகீனமாக இருக்கும் பொழுது திருமணம் தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டுக்குடையவன் தனாதிபதி, குடும்பாதிபதி, வாக்குஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி பலகீனமாக இருக்கும்பொழுது தாமத திருமணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு கோச்சாரத்திலே முழு சப்போர்ட் பண்ணாத போது, முழுசாக ஆதரவு தெரிவிக்காத போதும் திருமணம் தடைபடலாம். தசாபுக்தி அந்தரங்கள் சரியாக கூடி வராமல், தசாபுக்திகள் கூடி வராமல், சரியான புக்தி வராமல் கல்யாணம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. அந்த கரெக்டான புக்தி வரணும். அந்த புக்திக்கு யார் அதிபதியோ அவர் சரியான நட்சத்திர சாரத்தில் இருக்கார். இந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கும்போது தான் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்குது. ஏழாம் இடத்துக்கு ஏழாம் இடம், இந்த மாதிரியெல்லாம் நிறைய கேல்குலேஷன் இருக்குது. ஸோ இது போலையெல்லாம் கணக்கெல்லாம் பார்த்துட்டு தான் இது தாமத திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற முடிவு வர முடியும். சில ஜாதகங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற தெளிவான முடிவுக்கு வந்துடலாம். சில ஜாதகங்களுக்கு எப்போ நடக்கும்னே தெரியாது, இதெல்லாம் பண்ணால் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ அதனால் வந்து தாமத திருமணங்கிறது சரியாக புரிஞ்சுக்கணும், திருமண தடைங்கிறத சரியாக புரிஞ்சுக்கணும். தாமத திருமணத்திற்கும் பரிகாரங்கள் இருக்குது, திருமண தடைக்கும் பரிகாரங்கள் இருக்குது. சரியான பரிகாரங்களை சரியான நேரத்திலே சரியான முறையிலே செய்யும் பொழுது கண்டிப்பாக அதிலிருந்து முழுமையாக விடுதலை பெற முடியும். குறிப்பாக சொல்ல போனால் இதுக்கு தாமத திருமணத்துக்கு நல்ல விஷயம் நட்சத்திர பிரயோக பரிகாரங்கள். குறிப்பிட்ட நட்சத்திரத்திலே குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபடுவதால் அதிலிருந்து முழுமையாக விடுதலை பெற முடியும். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து நியூமராலஜி, பிரமிட் எண், சூட்சும எண், பூர்வ எண் அடிப்படையிலும், அஷ்டகன்ம சாஸ்திர அடிப்படையிலும் பெயர் மாற்றம் மற்றும் நிறுவனங்களின் பெயரை மாற்றி அமைத்தும் நட்சத்திர சார அடிப்படையில் ரத்தினங்களை தேர்வு செய்து சரியான நேரத்தில் அணிவதன் மூலமும் பிரயோக பூஜைகள் மூலமும் வாழ்வையே மாற்றியமைத்திட பிரயோக மந்திரங்கள் மூலமும் வாஸ்து சாஸ்திர அடிப்படையில் வாழுமிடத்தை உயிர் சக்தியாய் மாற்றி பிரபஞ்சத்தின் பேராற்றல் பெற்று பிரகாசமான வாழ்க்கையை பெற உங்களுடைய சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண அணுக வேண்டிய முகவரி டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன், 473 19வது தெரு, 4வது செக்டார், டபுள் டேங்க் அருகில், கே நகர், சென்னை 78. செல் 9884042233, 9884282233 அண்ட் 9447542233. முன்பதிவு பெற்று வரவும்.